ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கானா கானா. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் பார்த்தீங்கன்னா தயிர் வடை குழம்பு செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு ஊற வச்சு வடை கரைக்கிற மாதிரி உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு துண்டு இஞ்சி, தேங்காய் பத்தை, இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது எல்லாமே நல்லா பேஸ்ட்டாக வர வரைக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாய் 2 உடச்சி ஆட் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே சிம்மில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். இப்போ ஒரு துண்டு இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்ததை இதோடு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு கூட ஒரு 1.5 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும், அதனால் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தோட பச்சை வாசம் போகிறதுக்காக தான் 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வடை மாவு எடுத்து நான் வடை போட்டு ரெடியாக வச்சுக்கிறேன். இந்த வடை வந்து நம்ம யூஸ்வலாக இருக்கிற மாதிரி கோல்டன் கலர் வரத்துக்கு முன்னாடி எடுத்துடணும், ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும் போது எடுத்துடணும். இப்போது 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போது நான் 1/2 லிட்டர் தயிர் ஆட் பண்ணி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாமே அந்த மசாலாவோட நல்லா அந்த தயிர் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சால்ட் கம்மியாக இருந்ததுன்னா இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப திக்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் 1/4 கப்போ இல்லை 1/2 கப்போ உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த அந்த வடையெல்லாம் இந்த தயிரோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த வடையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த தயிரில் நல்லா மூழ்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த ஒரு 2 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். கார்னிஷிங்க்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி போட்டு ஒரு 2 மினிட்ஸில் குக் ஆனதுமே ஆஃப் பண்ணிட போகிறோம். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப கொதிச்சதுன்னா தயிர் வந்து நீர்த்து போயிடும், அப்புறம் ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் பார்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வடையெல்லாம் நான் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலாக்க தயிர் விடும்போது அந்த தயிரெல்லாம் அந்த வடையில் போய் நல்லா ஊறி அந்த வடை சாஃப்டாக நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இதுக்கு ஆப்டாக கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். இது இல்லைன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். மிச்சம் இருந்த வடை மாவில் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வடை பொரிச்சிருக்கேன். இன்னொரு பக்கம் ஆந்திரா ஸ்டைலில் பருப்பு பொடி அரைச்சி வச்சுருந்தேன் நெய் கூட. இந்த பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் தயிர் வடை குழம்பு செஞ்சுருக்கீங்களா? அப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, it's bye-bye from Latha Kannan. Thanks for watching. Bye!